ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சுவாரஸ்யமான ஒருத்தரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லியோ படத்தில் தளபதியோட மகளாக வரக்கூடிய சைல்டு ஆர்டிஸ்ட் பற்றின சுவாரஸ்ய தகவல்களுக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்வீட்டாக சுட்டியாக அழகாக இருக்கக்கூடிய குழந்தை நட்சத்திரம் தான் இயல். 2010 சென்னையில் பிறந்தவங்க தான் இந்த இயல் செல்லம். பார்க்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற இவங்க ஆரம்ப கட்டத்தில் பியர்ஸ் ஆட் மூலமாக எல்லாருக்கும் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா நடிகை பூமிகாவோடு சேர்ந்து ஒரு ஆட் உட்பட சில விளம்பரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அப்போல்லாம் விளம்பரங்கிறதால நம்மள நிறைய பேருக்கு இவங்களை பற்றி பெருசாக யாருன்னு தெரியாமல் போயிருக்கோம். ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான படத்தில் இவங்கள பார்க்கும்போது இந்த குழந்தை யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க தோணும். அப்படி பார்க்கும்போது தான் இவங்க விளம்பரத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றின பல தகவலும் நமக்கு தெரிய வந்தது. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் அர்ஜுனனோட பொண்ணு தான். இந்த அர்ஜுனனை நாம் பல படங்களில் பார்த்துருப்போம். காதலில் சொதப்போது எப்படி, வாய் மூடி பேசவும், கப்பல், டார்லிங் 2 உட்பட பல படங்களில் சப்போர்ட்டிங் கேரக்டர் மட்டும் இல்லாமல் காமெடி ரோல்லையும் ப்ளே பண்ணியிருப்பார். இவருக்கு ட்வின் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் குழந்தை நட்சத்திரம் இயல். இயலோட அப்பா பற்றி சொன்னேன். இப்போது ட்வின்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அதில் இயலோட கூட பிறந்தது ஒரு பையன். அவர் பேர் பார்த்தீங்கன்னா இளன். இவரை கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு உங்களை சிலருக்கு தோணலாம். ஆமாம், உங்கள் சந்தேகம் கரெக்ட் தான். இவர் யாருன்னா, நடிகர் கவின் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமான டாடா படத்தில் நடித்த அதே குழந்தை நட்சத்திரம் தான் இந்த இளன். அட, குடும்பமே பிரபலமான குடும்பமாக இருக்கே, ஆனால் இதுவரை இந்த விஷயம் நமக்கு தெரியலேன்னு தோணலாம். அது மட்டும் இல்லை, குழந்தை நட்சத்திரமான இயல்கிட்ட இன்னும் பல படங்கள் கைவசம் இருக்குது. இவரோட விளம்பரங்களை பார்த்துட்டு முதன் முதலாக நடிக்க கூப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் ஏஎல் விஜய். அதாவது ஏஎல் விஜய் இயக்கத்தில் நடிகர் அருண் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள மிஷன் சாப்டர் 1 அச்சம் என்பது இல்லையே படத்தில் ஒரு குழந்தை உருவாங்க இல்லையா, அந்த குழந்தை தான் இயல். அது மட்டும் இல்லை, இயக்குனர் அட்லியோட ஜவான் தமிழ் வெர்ஷனில் இயல் நடிச்சிருக்கிறதா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க ஹாட் ஸ்டாரில் வெளியாகிற பாராஷூட் அப்படிங்கிற ஒரு புது படத்துலையும் நடிக்கிறாங்க. அதுக்கான பூஜையும் சமீபத்தில் தொடங்கியிருக்கு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை நட்சத்திரமாக ஜொலிக்கிற பலரும் தன்னோட நடிப்பு திறமையால் பல அப்ளாஸ்களை வாங்கி இன்றைக்கி பிரபல நடிகையாகவும் வளர்ந்து வராங்க. அந்த வகையில் இந்த குழந்தையோட க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் லியோ படத்தில் எப்படி இருக்குங்கிறத இன்னும் கொஞ்ச நாளில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.